நம்ம இந்த வீடியோவில் பிரெயினோட ரெண்டு பார்ட்ஸை பற்றி பார்க்குறோம். எல்லாருமே வந்து எது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்க விரும்புன்றது நமக்கு தெரியும். இனர்ஷியா அதிலேருந்து வெளிவரணும்னா அதுக்கு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வேணும் நமக்கு புரியுது. அந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அது போயிட்டுருக்க ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து தான் அது கிடைக்கும்னு தெரியுது. நம்ம வந்து எவல்யூஷன் அண்ட் சர்வைவல் ரெண்டும் வந்து பேரலலாக போகணுன்றது நமக்கு புரியுது. ஆனால் அது ரெண்டும் பேரலலாக போகுதான்னு பார்த்தா ரெண்டுமே பழக்கத்தினால பேரலலாக போக மாட்டேங்குது நமக்கு புரியுது. நம்ம மிட் பாத்லேருந்து செயல்படுறோம்னு சொல்கிறோம், மிட் பிரெயின்லேருந்து ஆக்டிவேட் ஆகணும்னு சொல்கிறோம். ஆனால் வந்து அவங்க ஒருத்தர் லெஃப்ட் பிரெயினாக வழியாக இயங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க லெஃப்ட் பிரெயினாக வழியாகவே இயங்குறதுக்கான வழிகளை தான் தேடிக்கிறோம் கம்ஃபர்ட் ஜோனுக்காக. ரைட் பிரெயினில் இயங்கணும்னா ரைட் பிரெயினுக்காகவே அந்த வழிகளையே தேர்ந்தெடுக்கிறோம். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும், பழக்கத்திலே செய்யணும், சப்கான்ஷியஸ் மைண்டாகவே வழியாகவே செய்யணும், ஸ்பீடாக செஞ்சிடணும், கான்ஷியஸ் இல்லாமல் செஞ்சிடணுன்றதுக்காக அந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு வர்றது. ஒரு நமக்கு மூச்சு பயிற்சி பண்ணுறப்பே தெரியும், ஒரு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு கான்ஷியஸாக. ஆனால் அது சப்கான்ஷியஸ் கையில் ஒப்படைக்கிறப்ப அது தொடர்ந்து நடந்துகிட்ருக்குன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி சுலபமான ஒரு விஷயமா வேலை நடந்துடணும், கான்ஷியஸாக விழிப்புணர்வோட சாட்சி பாவத்தோடு நடக்கிறத நம்ம பார்க்க தவிர்க்கிறோம். அந்தந்த பிரெயின் அந்தந்த பிரெயின்லேயே இருக்க விரும்புது. நம்ம மிட் பாத்துக்கு வரப்போ மிட் பிரெயினுக்கு வரப்போ என்ன நடக்குதுன்றப்ப நம்ம இந்த மிட் பிரெயின்லேருந்து செயல்படுறதா எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த ரெண்டு பிரெயினும் சேர்ந்து சிங்கிள் பிரெயினாக ஆகிடுது, ஹோல் பிரெயினாக ஆகிடுது. இந்த முழு பிரெயினும் நமக்கு ஆக்சஸ்க்கு வருது. அப்படி வர்றதுக்கு என்ன ஒரு வழின்னு நம்ம பார்க்கும்போது லவ் அன்கண்டிஷனல் லவ்னு சொல்கிறாங்க. அக்செப்டிங்கன்றது மூலயமா தான் அது செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு தீங்கு செய்தவரை மன்னிக்கும் போது வாழ்த்தும் போதும் மன்னிக்கப்படுவது யார், வாழ்த்தப்படுவது யார்? செல்ஃப் அக்செப்டன்ஸ் இந்த இடத்துக்கு வரும். அதாவது நம்ம சிங்குலாரிட்டியிலேருந்து ஃபார்ம் ஆனவங்கன்றது புரிகிற லெவலுக்கு நம்ம வந்த பிறகு தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. இங்கே வந்து நம்ம பார்த்தோம், அந்த ஹோல் பிரெயின் ஆகிறத பார்த்தோம், இன்ஃபினிட்டி பிரெயின் ஹோல் பிரெயின் ஆகிறத பார்த்தோம், முடிவிலி முழுமையாகிறத பார்த்தோம். இந்த முழுமையாகணும்னா நம்ம டுவாலிட்டியில் இருக்கக்கூடாதுன்னு நமக்கு புரியுது, சிங்குலாரிட்டியில் இருக்கணும். அப்போ சிங்குலாரிட்டியில் இருக்கணுன்றப்போ நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு தீங்கு செய்தவர், இப்போ நமக்கு தீங்கு செய்கிறது நிகழ்ச்சி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தீங்கு செய்கிறாங்க, நீங்கள் செய்த கர்மாவின் நிலை, அதாவது ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்ய முடியுமான்னு பார்த்தா நமக்கு யாரும் ஸ்ட்ரெயிட்டாக செய்ய முடியாது. ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கிற ஒன்றுத்துக்கு தான் நமக்கு பதில் விளைவாக செய்கிறாங்க. அப்போது அந்த தீங்கை நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு செஞ்சதுனால அதை நமக்கு திருப்பி செய்கிறாங்க. அப்போ அவங்கள மன்னிக்கிறது மூலயமா நம்மளை நம்மளே மன்னிக்க கற்றுக்குறோம். அதாவது அந்த மாதிரி தவறு செய்தவங்களை மன்னிக்க கற்றுக்கிறது மூலயமா அந்த மாதிரி தவறு செஞ்ச இதுக்கு முன்னாடியே செஞ்ச நம்மளையே நம்ம மன்னிக்க ஆரம்பிக்கிறோம். அன்கண்டிஷனல் லவ்னும்போது அது அடுத்தவங்களை நம்ம பண்ணுறதில்லை, அடுத்தவங்கன்றது நம்ம பண்ணுறது மூலயமா நம்மளையே நம்ம பண்ணிக்கிறோம். நம்மளோட தீர்க்கப்படாத நம்மளோட மன்னிக்க முடியாத தவறுகளாக நம்ம ஈகோ எடுத்து வச்சுருக்க ஒரு விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது தான் அங்கே நடக்குது. அந்த மாதிரி நான் என்னையே மன்னிக்கிறதுனால, அதாவது அன்கண்டிஷனலாக அடுத்தவங்களை லவ் பண்ணுறேன்றத நம்ம எடுத்து வைக்கும்போது நம்மளே நம்ம லவ் பண்ணுறதுக்கான அன்கண்டிஷனலாக லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அது நம்ம ஹையர் செல்ஃபோட நம்ம இணையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. நம்மளை நம்ம தொடர்ந்து வாழ்த்துறதுனால நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம மையத்தை போய் சேர்கிறோம். அப்படியே நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது நம்ம தவறுகள் தான் அங்கே எதிர்க்க வந்து நிற்குது, நம்ம கர்மா தான் எதிர்க்க வந்து நிற்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ இங்கே நம்மளோட நம்ம மனமன்ற தளம் தெரியுது, நம்ம உயிர் இங்கேருந்து வெளியில் செயல்படுறதுக்கு வர்றப்போ நிறைய இடத்துல அது சுழல ஆரம்பிச்சுக்குது. அந்த இடத்துல சுழல் மாதிரி சில இடத்துல அங்கங்கேயே சுழன்றுட்டே இருக்குது, அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிடுது செயல் செய்கிறதுக்கு போகாமல். இந்த அலைகள் இந்த செயலை பாதிக்குது. அப்படி உயிரின் முடிச்சுக்கள்னு சொல்கிறோம், உயிரின் தடைகள்னு சொல்கிறோம். இந்த உயிரின் தடைகளை நீக்கிறது மூலயமா தான் நம்ம நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது மூலயமா தான் நம்ம இந்த இடத்துல ஆற்றல் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிறத பண்ண முடியும். அந்த உயிரின் தடைகளை நம்மளை நம்ம மன்னிக்கிறது மூலயமா நீக்க முடியும். அந்த மாதிரி நீக்கிறது மூலயமா நம்மளோட ஹையர் செல்ஃப் கூட நம்ம தொடர்பு கொள்ள முடியுது, இதிலேருந்து நம்ம வெளிவர முடியுது. அதாவது நம்ம வெளியில் நடக்கிற விஷயங்கள் உள்ளே நடக்கிற விஷயங்களால் தான் கவரப்படுது, உள்ளே இருக்கிற தடைகளால் தான் நம்ம கர்மா தான் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் இழுக்குதுன்னு நமக்கு புரியுது. இங்கே இருக்கிற விஷயங்கள் தான் இதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களை தான் இங்கே பிடிச்சி இழுக்குது. ஏன்னா இதை கரெக்ஷன் பண்ணிக்கணும், இங்கே வர விஷயத்தை சரியான ப்ராசஸ் பண்ணி சரியான கரெக்ஷன் பண்ணிவிட்டு சரியாக ஃப்ரீ ஃப்ளோவாக நம்ம அங்கே போக முடிகிறப்ப தான் நம்ம கர்மா கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா நம்மளாக்கா அதிலேருந்து விடுபட தெரியணும், நம்ம உயிரை விடுவிக்க தெரியணும். வெளியில் நம்மளுக்கு நம்மளை தேடி வர விஷயத்தை நம்ம அதை சரியாக ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு ப்ராசஸ் பண்ணுறப்ப இந்த இடத்துலேருந்து அந்த விஷயம் விடுதலை ஆகுது. ஏன்னா இங்கே ஒருத்தர் நமக்கு செய்கிற தப்பாக தெரிகிறது, இது நம்ம ஏற்கனவே இன்னொருத்தருக்கு செஞ்ச தப்பு. இங்கே இருக்கிறவரை நம்ம மன்னிக்காத போது நம்மளை நம்ம மன்னிக்கலன்றது அர்த்தமாகுது. இங்கே இருக்கிறவரை நம்ம மன்னிக்கும் போது நம்மளை நம்ம மன்னிக்கிறதுக்கு அர்த்தமாகுது. நம்மளை நம்ம மன்னிக்கிறப்போ நம்ம அனுபவங்கள் நம்மளை விட்டு வெளியில் போயிடுது, கரைஞ்சிடுது, நியூட்ரல் ஆகிடுது. இதனால் இந்த செயல்படுற இடத்துல இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு இந்த எலக்ட்ரானால் பாதிப்பு ஏற்படாமல் இது உள்ளே போய் நியூட்ரல் ஆகிடுது, அதாவது பாசிட்டிவ் ஆகிடுது, பாசிட்டிவ் ஆகிட்டு நியூட்ரல் ஆகிட்டு பிளாக் ஹோலுக்கு போயிடுது. அப்போ இந்த தடைகள் ஏற்படாமல் இருக்குன்றது நமக்கு புரியுது. இங்கே வர ஆற்றல் மையத்திலேருந்து க்ளீனாக இங்கே வந்து வெளியில் செயல்படுறதுக்கு ஏதுவானதாக இருக்குது. நம்ம நம்ம ஹையர் செல்ஃப் கூட, நம்ம சுப்ரீம் சோல் கூட, கடவுள் தன்மை கூட, யூனிவர்சல் தன்மை கூட இணைய முடியுது. அப்படி இணையிறதுனால மையத்திலேருந்து முழுமையான ஆற்றல் செயலுக்கு வருதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது.
நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்பாங்க. இந்த பெரியவங்க பாவம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாவம்னு சொல்கிற விஷயம் நம்ம ரிஸ்க் எடுக்க தயங்குற விஷயமா இருக்குது. அதாவது வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிற விஷயத்தெல்லாம் அவங்க பாவம்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் செய்ய வேண்டும்ன்ற நிலைக்கு தள்ளப்படுற நிலையில் நம்ம என்ன செய்கிறோன்றப்போ அந்த ரிஸ்க் எடுக்க சம்மதிக்கும் போது ராங் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட இருக்குது, ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிட இருக்குது. அந்த ராங்லேயும் ஃபெயிலியர்லேயும் நம்ம கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆரம்பமாகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரைட் பிரெயின்லேயே இருக்க நம்ம டுவர்ட்ஸ் லாஜிக்கை நோக்கி இதிலேயே ஜெயிச்சுட்டு இருக்க நம்ம தொடர்ந்து இதிலேயே ஜெயிக்க முடியாது, இந்த விஷயத்தையும் தெரிஞ்சிக்கணும்னு வரப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல, இந்த பக்கம் போகிறதுக்கே தயாராக இல்லை. ரைட் பிரெயினை வச்சுட்டே மொத்த வேலையை முடிச்சிடணுன்றத மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதாவது பெண்டுலத்தினுடைய ஒரு சைட்லேயே இருக்க ட்ரை பண்ணுறோம், நடுவில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறதில்ல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ அதை தவிர்க்க ட்ரை பண்ணுறோம். அதனால் நமக்கு வழங்கப்படும் சுச்சுவேஷன்ஸில் பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் மாதிரி தான் நினச்சிக்கணும். நம்ம லெஃப்ட் பிரெயின்லேருந்து ரைட் பிரெயினுக்கு மிடுக்கு வரதுக்கும் லெஃப்டில் இருந்தால் மிடிலுக்கு வரதுக்கான ட்ரைனிங் தான் கொடுக்கப்படுது. அந்த டாஸ்க்கை நம்ம கவுண்டர் பண்ணுறப்போ நம்ம அதுக்கான ஸ்கில்லோட வெளியே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது, நம்ம விழிப்புணர்வு அதிகமாகுது, நம்ம கான்ஷியஸ்னஸ் அதிகமாகுது. அப்படி வந்து அதாவது பெண்டுலம் நமக்கு புரியுது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடாது, இங்கெல்லாம் போயிட்டு இப்படி தான் வரும்னு. அப்போது ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கேருந்து லெஃப்ட்லேயும் போகுது, ரைட்லேயும் போகுது, ப்ளஸுக்கும் போகுது, மைனஸுக்கும் போயிட்டு மிடிலுக்கு வருதுன்னு நமக்கு புரியுது. அப்போ ப்ளஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரலும் போயிட்டு மிடிலுக்கு வர்றப்போ அது முழுமையான ஒரு பயணத்தை முடிக்கிறப்போ அது முழுமையான மொத்த அனுபவங்களையும் கடக்கிறதாவது. அந்த அதனால் முடிவிலியாக இருக்கிற ஒரு விஷயம் ஒரே சைடில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்காமல் மொத்தமாக ஆகிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதனால் நம்ம நமக்கான அனுபவங்கள் நமக்கான வாய்ப்புகள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம முழுமையடைகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு வர வாய்ப்புகளை பயங்கள் மூலயமா எதிர்கொள்ளாமல் தைரியமாக எதிர்கொள்கிறத மூலயமா வேறு எங்கேயும் போகிறதில்ல, நம்ம வேறு வழியாக சிந்திக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க போகிறோம், வாழதான் போகிறோம், சர்வைவ் ஆக தான் போகிறோம், எவால்வ் ஆக தான் போகிறோம். அங்கே தான் நம்மளை பிரபஞ்சம் பிடிச்சி தள்ளும், அந்த பாதையும் நம்மளை அங்கே தான் கூட்டிகிட்டு போவோம், அதுக்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோன்ற தெளிவோடு நம்ம பயணம் தொடர்கிறப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி கம்ப்ளீட்டான ஜேர்னி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது, அது சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வாய்ப்புகளை தவிர்க்கிறப்போ திரும்பி திரும்பி நமக்கு அதே விஷயம் லூப்பில் நடக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வந்து டைம் ஜோனையே நம்ம ஃப்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஒரே விஷயத்த அந்த லெஃப்ட் பிரெயினை வச்சுட்டோ இல்லை ரைட் பிரெயினை வச்சுட்டோ திரும்பி திரும்பி அதிலேயே வாழ விரும்புகிறோம். அது மாதிரி இருக்கிறப்போ ஒன்று மட்டும் மேலே போகிறப்போ இன்னொன்று கீழே போயிடும் நமக்கு தெரியுது. சர்வைவல் அண்ட் எவல்யூஷன் பேரலாக போக வேண்டிய விஷயன்றது தெரியுது, அது பேரலாக போகிறதுன்றது தான் முழுமையான விஷயன்றதும் நமக்கு புரியுது. அதாவது எமோஷ்னலில் இருக்கிறவங்க எம்பத்தியில் இருக்கிறவங்க நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து லாஜிக்கலாக போய் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அந்த விஷயத்தில் தோக்க விரும்ப மாட்டேன்றாங்க, அந்த ஃபெயிலியரையும் எமோஷ்னலாக ஏற்றுக்கிறது தான் விரும்புகிறாங்க. அதே மாதிரி லாஜிக்கலில் இருக்கவங்க எமோஷ்னல் பக்கம் வர்றதுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க, அந்த வழியை தாங்க முடியாது, நான் இதிலேயே ஃபெயிலியரை ஏற்றுக்கிறேன்றாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ட்ரையிங் நோயிங்கன்றத ரெண்டு விஷயமும் அந்த ஃபெயிலியர் அப்போ நடக்கும், சக்ஸஸ் அப்பயும் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மிட்டுக்கு வர வேண்டியது முக்கியமான விஷயம். மிடிலுக்கு வர்றப்போ தான் இந்த முழுமையான ஒரு ட்ராவல் நடக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த இன்ஃபினிட்டியிலேருந்து பார்த்த மாதிரி இது முடிவிலி கிடையாது, முழுமைன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், அதாவது இங்கே மையம், இங்கே இன்னர் ஆர்பிட்டல்ஸ், இங்கே அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஜென்மத்தில் இருக்கிற இந்த வேலையை செஞ்சிட்ருக்க வெளியில் இருக்க வர்றதுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க வேலன்ஸ் எலக்ட்ரானாக நம்ம இருக்கோன்னா நம்ம முன்னோர்களோட எண்ணங்கள் எல்லாம் இங்கே ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறப்ப இப்படி பண்ண அப்படி பண்ண நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்கிற மாதிரி நம்ம முன்னோர்களும் உள்ளவர்கள் இருந்து எண்ணங்களாக வெளிப்படுத்தி சொல்கிறது தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் பதிவுகளில் இருந்து சொல்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்க முன்னோர்களை தான் நம்ம வந்து வேண்டுதல் மூலயமா அவங்கள நீங்கள் உள்ளே போங்க, உள்ளே போய் பாசிட்டிவ் ஆகுங்க, நீங்கள் போய் பாசிட்டிவ் ஆகிறதுனால நான் இங்கே ஸ்ட்ரென்த் ஆகிறேன், என்னால் இன்னும் திறமையான பெரிய ஆளாக வர முடியும், பெரிய ஆட்டமாக மாற முடியும், பெரிய எலிமெண்ட்டாக மாற முடியும், நிறைய எலக்ட்ரானை இழுக்க முடியும், இங்கே நிறைய ப்ளஸ் ஆகிறது மூலயமா தான் நான் இங்கே பெருசாக முடியும், நிறைய எலக்ட்ரானை இழுத்தேன்னு சொல்கிறோம். அதனால தான் வந்து நம்ம அவங்களுக்காக அவங்க நல்லா இருக்கணும், அவங்க மேல்லோகம் போகணும், நமக்கு முன்னோர்களோட ஸ்பிரிட் மேல்லோகம் உயர் உலகங்களுக்கு போகணுன்றதை வேண்டிட்டு நிறைய சடங்குகள் செய்கிறோம். இல்லைன்னா அவங்க இங்கே இருந்துட்டு இங்கே இருக்கிற நம்ம மேலே அவங்களோட நிறைவேறாத எண்ணங்களை இங்கே ரிஃப்ளெக்ஸாக நம்ம ஒரு செயல் செய்கிறப்போ அவங்களோட எண்ணங்கள் வெளிவரோன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். நன்றி.